ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஈவோ ஸ்கேரு, ஈவோ M1014, ஈவோ ஏகே இந்த மாதிரி ஈவோ கன்ஸை லெவல் அப் பண்ணுறதுக்கான ஸ்டோன் வந்து கிஃப்ட் ஸ்டோர்லாம் எப்போ ஆட் பண்ணுவாங்கன்றதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த ஈவோ கன்ஸை லெவல் அப் பண்ணுறதுக்கான ஸ்டோனை வந்து திருப்பியும் கிஃப்ட் ஸ்டோரில் ஆட் பண்ண போகிறத பற்றி இது வரைக்கும் நம்ம லீக்கர் சைட்லேருந்தும் அஃபீஷியல் சைட்லேருந்தும் கிடைச்ச லீக்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து வரப்போகிற க்ளோவால் ஸ்கின்னு, அடுத்ததாக வரப்போகிற ஈவோ கன் ஸ்கின் என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்டார்டிங்லயே ஒரே ஒரு லைக் கொடுத்து வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் பத்தின நியூஸ், லீக்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் பத்தி கேம் குள்ள வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1 வீக்கில் நமக்கு வந்து கோல்டு ஆயில் சேஞ்ச் ஆக போகுது இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மிங் 19th அன்னைக்கு நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயரோட OB32 அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புது கோல்டு ஆயில் வந்து வரப்போகுது இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில பண்டில் வந்து அப்படின்னு எப்படி சொல்கிறது, OB32 வர எல்லா பண்டிலையும் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அதில் இருக்க ஒரு முக்கியமான பண்டில் தான் நமக்கு அடுத்த கோல்டு ஆயில் வருன்ற மாதிரி நான் உங்களுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பண்டில் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஒரு ப்ளூ கலர் மேல் பண்டில் தான் நமக்கு வந்து அடுத்த கோல்டு ஆயில் வந்து வரப்போன்ற தெரிஞ்சு நமக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஒரு புது ரேர் ஐட்டம் வந்து இன்ட்ரோஸ் பண்ண போறாங்க. ரேர் ஐட்டம்ன்றது வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவாகும். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரேர் ஆகும்னு சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடி சொல்லிடலாம் ஓகேங்களா. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு இந்த பிளாக் டிஷர்ட் இருந்துச்சு இல்லையா, அதே எப்படி சொல்றது அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டிஷர்ட் வந்து நம்ம கேமுக்குள்ள வரப்போகுது. ஸோ இந்த ஒரு காஸ்டியூம் தான் அது ஓகேங்களா. இது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டிஷர்ட் மாதிரியே தான் இருக்கும். ஜஸ்ட் அது கலர் மட்டும் தான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, மற்றபடி சேம் டிஷர்ட் தான். அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிளாக் டிஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது லாகின் ட்ரைவரில் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே அது வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அது ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அது வந்து பாட்டு காஸ்டியூம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்ததாக அந்த ஒரு ஒயிட் டிஷர்ட் தான் வந்து வரப்போகுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இல்லை வெப் இவெண்ட் வருமானது தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டிஷர்ட் மாதிரியே அடுத்தடுத்து ரோஸ் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலர் இந்த மாதிரி ரூமர்ஸும் வந்து கிளம்பிட்டு இருக்குது மக்களே ஓகேங்களா. இது உண்மையானு தெரியல, பட் நமக்கு அடுத்த அப்டேட்டில் அந்த ஒயிட் டிஷர்ட் வரப்போகுது கன்ஃபார்ம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா. அண்ட் இது கூடவே நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சலிக் பேண்ட் வந்துச்சு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஏஞ்சலிக் பேண்ட் வந்து வரப்போகுது மக்களே ஓகேங்களா. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குன்ற தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே நமக்கு இந்த OB32 அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சரி ஓகே மக்களே, நமக்கு லாஸ்ட்டாக அந்த 2021 இயர் முடிஞ்சு இல்லையா. ஸோ அந்த இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக லெட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா, அதாவது கண்டினியூஸாக ஒரு 5 லெட் பாக்ஸு இல்லை ஒரு 6 லெட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு லெட் பாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தானுங்க இல்லையா. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவத்தாறு பேனரில் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2022லையும் வந்து கண்டினியூ ஆகுது மக்களே ஓகே. இந்த வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக 6 லெட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு அவத்தாறு பேனர்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் மக்களே ஓகேங்களா. லாஸ்ட் இயரில் நமக்கு வந்து ஒரு ஃபயரை பேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கலரில் கொடுத்தானுங்க. இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் எல்லா அப்டேட்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவோ கன்ஸ் வந்து வந்துடும் ஓகேங்களா. அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கிற அந்த OB31 அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈவோ கன்ஸுமே வந்து வரல. இன்னும் 1 வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த OB31 வந்து முடிய போகுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா OB32 அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நமக்கு OB32 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஈவோ கன் வந்து வரும் மக்களே ஓகேங்களா. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 கன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ ஃபேமஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா அந்த இந்த ஒரு எப்படி சொல்கிறது ஈவோ M4A1, அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோஸா கன்னும் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 3 கன்லேருந்து தான் நமக்கு ஏதாவது ஒன்று அடுத்த அப்டேட்டில் வந்து வரப்போகுது ஓகேங்களா. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோஸா கன் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஃபுல்லாக ரெடி ஆகலை ஓகேங்களா. இன்னும் ஸ்டார்டிங் சைடில்
அப்படியே வச்சிருக்கானுங்க. மீதி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈவோ ஃபேமஸும் அப்புறம் வந்து இந்த ஈவோ M4A1 இருக்குது. இந்த M4A1 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு மக்கள் ஓகேங்களா. இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல வந்து எமோட் மட்டும் ஆட் பண்ணல ஓகேங்களா. ஒரு சில லீக்கர்ஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈவோ M4A1 கண்ணுக்கு எமோட்டே கிடையாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இது கூடவே மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஈவோ ஃபேமஸ் மக்கள் ஓகேங்களா, நிறைய பேர் இதை வந்து மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஈவோ ஃபேமஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு OB31 ரெடி ஆயிடுச்சு மக்கள் ஓகேங்களா. ஆக்சுவலா OB31 இது வந்து வந்திருக்கணும். பட் OB13 வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த புயா ஈவெண்ட் வேற போச்சு இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு புயா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஈவோ யூஎம்பி வந்து விட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஈவோ ஃபேமஸ் வந்து நமக்கு இந்த OB31 அப்டேட்ல வரும்னு சொன்னாங்க, இப்பயும் வந்து வரல ஓகேவா. ஸோ இது அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து வெயிட்டிங்லேயே வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஈவோ ஃபேமஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த எமோட்டு கில் எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்காவா ரெடியா இருக்கு ஓகேங்களா. இது தவிர நமக்கு இந்த OB32 வரப்போற அந்த கலெக்ஷன் ஐட்டம்ஸ் அந்த குளோவால் ஸ்கின்ஸ் காஸ்டியூம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து இந்த ஈவோ ஃபேமஸை பேஸ் பண்ற மாதிரி வருது ஓகே. அதனால கண்டிப்பா நமக்கு அடுத்ததான் வந்துட்டு இந்த ஈவோ ஃபேமஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நமக்கு இது வரலன்னா அந்த ஈவோ M4A1 வந்து வரும் மக்களே ஓகேங்களா. இது ரெண்டுல எது இருந்தாலும் சரி நமக்கு வந்து பிப்ரவரி மந்த் மிட்ல தான் வரும்ன்ற தெரிஞ்சுக்கோங்க. 1 month டைமிங்ல ஃபேட் வீல் மூலமா விடுவானுங்க. சரி ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கான்செப்டுக்குள்ள போயிடலாம். இப்போ ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நமக்கு அந்த ஈவோ டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஈவோ M4A1 ஈவோ AK கோப்ரா MP40 இந்த மாதிரி ஈவோ கன்ஸ் லெவல் அப் பண்றதுக்கான ஸ்டோர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர்ல எப்ப ஆட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ஸோ கரெக்டா ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீஃபயர்ல வந்துட்டு அந்த ஈவோ கன்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து இன்ட்ரூஸ் பண்ணானுங்க ஓகேங்களா. ஸோ அந்த டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்த ஈவோ கன் வந்து AK. அது வந்து AKவோ இல்ல UMPயோ வாட் எவர் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈவோ கன்ஸ் வரும்போது லெவல் அப் பண்ணுறது கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. யாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து பிடிக்கவே இல்ல. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு கில் எஃபெக்ட் டெத் ஆகும்போது ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ் வருது, எமோட் கொடுக்கறது எமோட் போடும்போது அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பிளாக்கா இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது போக போக வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது ஓகேவா. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஈவோ AK லெவல் அப் பண்ணுறதுக்கான ஸ்டோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர்ல வந்து விட்டுதானுங்க ஓகேவா. ஸோ அதை கிஃப்ட் ஸ்டோர்ல ஆட் பண்ணி ஒரு 2 monthly வந்துட்டு பாத்தீங்கன்னா தீபாவளி நமக்கு வந்து வந்துச்சு. ஸோ தீபாவளி டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து கிஃப்ட் ஸ்டோர்ல 50% ஆஃபர் வந்து விடுவானுங்க இல்லையா. அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அவங்க நூப் ஐடி கெஸ்ட் ஐடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த லெவல் அப் பண்றதுக்கான ஸ்டோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணி அதை லெவல் 4 லெவல் 7 எல்லாம் போட்டுருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவோ ஸ்கேரு ஈவோ MP40 எல்லாம் வந்து வந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேருக்கும் MP40க்கும் வந்துட்டு அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து AK ஆட் பண்ண மாதிரி கிஃப்ட் ஸ்டோர்ல வந்து ஆட் பண்ணல. ஸோ எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த AK ஈஸியா லெவல் அப் பண்ண மாதிரி மத்த கன்ஸையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் ஸ்டோர் மூலயமா கிஃப்ட் பண்ணி லெவல் அப் பண்ணலான்ற மாதிரி எதிர்ப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கிஃப்ட் பண்றது மூலயமா ஃப்ரீஃபயருக்கு இன்கம் கிடையாது இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்த கன்ஸுக்கு எதுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர்ல வந்து ஸ்டோன்ல வந்து ஆட் பண்ணல ஓகேவா. ஸோ இப்போ ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் ஸ்டோர்ல ஒரு 50% டிஸ்கவுண்ட் வந்து விட்டானுங்க. அந்த டைம்ல கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த AK ஸ்டோனையும் வந்து ரிமூவ் பண்ணானுங்க ஓகே. ரிமூவ் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈவோ ஸ்டோன் மட்டும் கிஃப்ட் ஸ்டோர்ல இருக்கும்போது மத்த ஈவோ கன்சோல் ஸ்டோனை வந்துட்டு ஏன் வந்து கிஃப்ட் ஸ்டோர்ல ஆட் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணானுங்க. இதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது மக்களே. ஏன்னா இந்த மாதிரி திருப்பி ஆட் பண்ணாங்க அப்படின்னா எல்லா கன்ஸோட ஈவோ ஸ்டோனையும் வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா. அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃபயர் ஒன்றும் நல்லவனுங்க கிடையாது. மற்றபடி தனித்தனியா அந்த AK ஸ்டோன் மட்டும் இல்ல அந்த கோப்ரா MP40 ஸ்டோன் மட்டும் தனித்தனியா ஆட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி நமக்கு இந்த தீம் கனுக்கு 50% ஆஃபர் இல்ல லெஜெண்டரி கனுக்கு 50% ஆஃபர்லாம் வருது இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈவோ கோச்சு லெவல் அப் பண்ணதுக்கான ஸ்டோனும் 50% ஆஃபர் வரதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஈவோ டோக்கன்ஸை பேஸ் பண்ணி இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர்ல ஒரு ஈவெண்ட்டுமே வந்தது கிடையாது. அதனால கண்டிப்பா அந்த மாதிரி ஈவெண்ட் ஏதாவது இந்த டோக்கன்ஸை பேஸ் பண்ணி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா கிஃப்ட் ஸ்டோர்ல அந்த ஈவோ டோக்கன்ஸை வந்து ஆட் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து இப்போதைக்கு சுத்தமா இல்லைன்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. மேபி ஒரு 5 மாசம் கழிச்சோ இல்ல 6 மாசம் கழிச்சோ ஆட் பண்ணலாம், பட் இப்போதைக்கு ஆட் பண்ண மாட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோவை நான் இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சு ஒரே ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றின நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கன் ஆழ்த்தி ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. Believe life has lot of surprises for everyone. Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நமக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.